ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவியெண்ணம் கடலும் வத்தி பெரும்பதம் ஆகின்னதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்னதால் அறிவையெண்ணம் அமுதவாறு தலைப்பத்தி வாய்க்கொண்டதே. ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பிரம்மோத்சவம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற சமயம். இன்றைய தினம் மூன்றாம் திருநாள். விடியற்காலையிலே எம்பெருமான் கருட சேவையிலே சேவை சாதிக்க இருக்கிறான். கருட வாகனம் பெரிய திருவடி நாயனார், இவர் தான் கருடாழ்வார். அவர் பெரிய திருவடின்னு சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் புகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட கருடாழ்வார் பெரிய திருவடி, அவருடைய திருத்தோள்கள் மேல எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்க இருக்கிறான். கருட வாகனம்னு சொன்னாலே பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் ஒன்று திரண்டு அவ்வெம்பெருமானை சேவிக்க ஆசைப்படுபவர்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், எம்பெருமானுக்கே மிகவும் உகப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாகனமாக கருடாழ்வார் திகழ்கிறார். தாசசகா வாகனம் ஆசனம் த்வஜஹா யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயா உபஸ்திதம் தேனபுரோ கருத்மதா த்வதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினா என்று ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே தெரிவிக்கிறார். அந்த கருடாழ்வார்ங்கிறவர் எம்பெருமானுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாராம். அத்தனை அன்போடு கருடாழ்வார் தொண்டுகளை செய்கிறார். தாசனாக தொண்டனாக இருக்கிறார், சகா நண்பனாக இருக்கிறார், அவருக்கு கொடியாக இருக்கிறார். அதே போல விதானம் வினத சிறுவன் சிறுகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்ன எம்பெருமான் பிருந்தாரண்யம் பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகிற அந்த பிருந்தாவனத்திலே மாடு கன்றுகளை மேய்த்தான். அந்த சமயத்திலே வெயில் அவன் பேரிலே படாமல் இருப்பதற்காக கருடாழ்வார் வினத்தை சிறுவன், வினத்தைங்கிற அந்த தாயாருக்கு பிறந்தவர் வினத்தை சிறுவன் என்கிற பெயர் கொண்டிருக்கிற கருடாழ்வார் அவர் தம்முடைய சிறகுகள் பெரிய சிறகுகளை விரித்து நிழலை ஏற்படுத்துவாராம். அதற்கு கீழத்தான் எம்பெருமான் ஓடி ஆடி விளையாடுவானாம் கண்ணன் எம்பெருமான். ஆஹா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு தொண்டுகளை அந்த கருடாழ்வார் அவர் பாரிப்போடு அன்போடு செய்கிறார். அப்படிப்பட்ட கருடாழ்வாரிடத்திலே எம்பெருமானுக்குத்தான் மிகவும் அன்பு என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் எப்பொழுது ரட்சிக்க வேண்டும் என்றாலும் அப்பொழுது அவன் எதன் பேரிலே ஆரோகணித்து வருகிறான் என்றால் கருடாழ்வார்தான். அவருக்கு சந்தோஷம் அதிகமாகிவிட்டது என்னால் அப்பொழுதும் அவர் எழுந்தருளுவது எதன் பேரிலே என்றால் கருடாழ்வார் பேரிலே தான். ரெண்டு இடங்களை பார்ப்போம். பெரியாழ்வார் அவர் பரதத்துவ ஸ்தாபனத்தை செய்தார். திருமகள் கேழ்வன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் அவரே இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம், முழுமுதற் கடவுள், அவர்தான் பரதத்துவம் என்பதை பாண்டிய சபையிலே பாண்டிய ராஜாவுக்கு அவர் நிர்தாரணம் நிர்ணயம் பண்ணி கொடுத்தார் பெரியாழ்வார். அந்த சமயத்தில் எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷம். இவரை ரட்சிக்க வேண்டும், இவரை அனுகிரகிக்க வேண்டும், நம்முடைய குழந்தை பெரியாழ்வார் அவர் ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறார். அந்த பாண்டிய சபையிலே பொற்குழி அது அவருக்கு கிடைத்திருக்கிறது, இந்த சமயத்திலே நாம் அவரை நேரிலே போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று எம்பெருமான் முடிவு செய்தான். அந்த சமயத்தில் எம்பெருமான் எதன் பேரிலே ஆரோகணித்து வந்தான் என்றால் கருடாழ்வார் பறவை அரசன் பக்ஷிராஜனான கருடாழ்வார். இந்த கருடப்பறவை பேரில் தான் எம்பெருமான் எழுந்தருளினான். அப்பெரிய திருவடி மேலே தான் எம்பெருமான் எழுந்தருளுகிறான், அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது என்னால். அதே போல மற்றொரு இடம் கஜேந்திர ஆழ்வான், அவர் ஆபத்து காலத்திலே கூப்பிட்டார். நாராயணா ஓமன் இவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் முதலை. அந்த முதலையானது காலை பிடித்து கொண்டு இழுக்கிறது. அந்த சமயத்தில் எம்பெருமானை அழைத்தார் கஜேந்திர ஆழ்வான். அப்படி கூப்பிட்ட உடனே அவ்வெம்பெருமான் இந்த ஆபத்தை போக்கடிப்பதற்கு எந்த வாகனத்தின் பேரிலே எழுந்தருளினான் என்னால் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழிந்த காணமர் வேழம் கையெழுத்தளர கராவதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்னு நின்னு ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் இந்த திருவல்லிக்கேணிங்கிற க்ஷேத்திரத்திலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அவர் புள்ளூர்ந்து வந்து கஜேந்திராழ்வானை ரட்சித்தார் என்று தெரிவிக்கிறார். அப்ப பெரிய பெரிய திருவடி அந்த கருடாழ்வார் அவர் பேரிலே ஆரோகணித்து வந்துதான் இந்த முதலையினாலே ஏற்பட்டிருக்கிற துன்பம் அந்த துன்பத்தை போக்கடித்தார் கஜேந்திராழ்வானுக்கு என்று பார்க்கிறோம். அப்ப ஆபத்து சமயத்திலே அவர் தேர்ந்தெடுக்கும் வாகனம்னு பார்த்தாலும் அவர் கருடாழ்வார் தான். ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது அந்த சமயத்திலே அவர் புறப்பாடு கண்டொள்ளுவதற்கு அவர் எந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்கிறார்னு பார்த்தா
அப்பொழுதும் கருட வாகனம்தான்னு தேறுகிறது. இதனால தான் ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானை எப்பொழுது சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவர் கருட வாகனத்தின் பேரிலே வந்து நமக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்னே ஆசைப்படுகிறார்கள். அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வண்டுகளை தூது அனுப்புகிறார். அவ் எம்பெருமானிடத்துல நீங்கள் போய் சொல்லுங்கள், அருள் மீதூர்ந்து இருக்கிற கருடாழ்வார், கருடாழ்வாருக்கு ரொம்ப கிருபை அதிகமாம். இந்த லோகத்தில் இருக்கிற சம்சாரத்தில் துன்பப்படுகிற இவர்களை நாம் ரட்சித்தாக வேண்டும். எப்படி என்னால் பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு போய் அந்த பெருமானுடைய அருளை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும்ங்கிறதுல ரொம்ப குறிப்பாக அதையே தம்முடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறாராம் கருடாழ்வார். அருளாழிப்புள், அருளாழிப்புள் கடவீர், அந்த பறவையை எம்பெருமான் செலுத்துகிறான். அது அவருக்குன்னு இருக்கிற ஒரு மேன்மை. எம்பெருமானுக்கு பற்பல விதங்களிலே அவனுடைய பரத்துவம், அவனுடைய பெரு மேன்மைங்கிறது நமக்கு தெரிய வரும். எம்பெருமானுடைய இந்த பிரம்மோத்சவத்தில நாம் பார்க்கும் பொழுது முதல் நாள் விடியற் காலையிலே எம்பெருமான் தர்மாதிபீடம்ங்கிற வாகனத்தில் எழுந்தருளினான். அதே போல இரண்டாம் நாள் சேஷ வாகனத்திலே எழுந்தருளினான். இந்த இரண்டுமே ஸ்ரீவைகுண்டத்தினோடு தொடர்புடையவைகள். தர்மாதிபீடம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற ஒரு ஆசனம். அதில் எம்பெருமான் எழுந்திருளும் பொழுது இவன் தான் மேன்மை கொண்டவன், இவன் தான் உலகத்திலேயே சிறந்தவன், பெரியவன் என்கின்ற அந்த அர்த்தம் தெரிகிறது. அடுத்தது ஆதிசேஷன் பேரில் அவன் ஆரோகணித்து வரும்பொழுது இவர்தான் நமக்கெல்லாம் தலைவன், எல்லா உயர்வு எல்லா பெருமைகளும் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் அவர்தான் நமக்கு தலைவனாக இருக்கிறார், சேஷியாக இருக்கிறார். அந்த அர்த்தம் நமக்கு உணர்த்தப்படுகிறது சேஷ வாகனத்திலே. அடுத்து இந்த கருட வாகனத்தில் எம்பெருமான் எழுந்திருளும் பொழுது அவன் எந்த குணத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறான்னா அதை பல விதத்தில் அனுபவிக்கலாம். முதலிலே பறவையேறு பரம்பொருடா என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். பறவை அதாவது பக்ஷிராஜன் கருடாழ்வார், அவருடைய திருத்தோள்கள் மேல எம்பெருமான் ஏறினானே ஆனால் அப்பொழுது அவனுடைய புருஷோத்தமத்துவங்கிற குணம் நமக்கு தெரிகிறது. புருஷோத்தமன், புருஷன் என்றால் ஜீவாத்மாக்களை குறிக்கும். சாதாரணமாக புருஷன்கிற சப்தம் அச்சேதனத்தை காட்டிலும் அறிவுள்ள ஜீவாத்மாக்களை குறிக்கும். அப்போ அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவன் என்று கிடைக்கும். அடுத்தது உத்புருஷன் என்றால் இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு கிடக்கிற பத்த ஜீவாத்மாக்கள், பத்தர்களை காட்டிலும் உயர்ந்தவன் உத்புருஷன். அடுத்தது உத்தர புருஷன் என்றால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தியடைந்த முக்தர்கள், முக்த ஜீவாத்மாக்கள், அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான். உத்தம புருஷன் பரமபதத்திலேயே கைங்கரியத்திலே இருக்கிற நித்திய சூரிகள் பல பேரும் இருக்கின்றனரே, அந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன் புருஷோத்தமன். அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹ என்று கண்ணன் கீதையிலே 15வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறான். அவனுக்கு தன்னை புருஷோத்தமன்னு சொல்லிக் கொள்வதெல்லாம் எத்தனை ஆசை. அந்த அத்தியாயம் முழுக்க தான் எப்படி உயர்ந்தவன், எல்லாரை காட்டிலும் தான் எப்படி மேம்பட்டவன் என்கின்ற அந்த குணத்தை அதிலே காட்டினார், அந்த மேன்மையை அதிலே வெளிப்படுத்தினார். அதை அப்படியே பரமபதத்திலிருந்து அவர் இந்த மேன்மையை நமக்கு காட்டுவதுங்கிறது சிரமமாயித்தே. அதை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பப்போது அவ்வப்போது கருட சேவையிலே எம்பெருமான் ஆரோகணித்து வந்து இந்த பறவையை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கிறபடியினாலே இவனே பரமபுருஷன் என்கின்ற அந்த உயர்ந்த குணத்தை, உயர்ந்த பெரு மேன்மையை நமக்கு காட்டி கொடுக்கிறானாம். அதைத்தான் பெரியாழ்வார் பறவையேறு பரம்பொருடா என்று தெரிவித்தார். மேலும் இந்த கருடாழ்வார்ங்கிறவர் வேதத்தினுடைய அம்சமாக கொண்டாடப்படுகிறார். வேதமே ஒரு வடிவு கொண்டார் போலே இருப்பவர் தான் கருடாழ்வாராம். சாஸ்திரங்கள்ல கருடாழ்வாரை வர்ணிக்கும் பொழுது அந்த கருடாழ்வாருடைய சிறகுகள், அவருடைய பகுதிகள், அவருடைய தேகத்தில் அவருடைய திருமேனியில இருக்கிற ஒவ்வொரு பகுதி அவயவங்கள் எல்லாமே வேதத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதமே ஒரு வடிவு கொண்டார் போல இருப்பவர் அந்த கருடாழ்வார். அந்த கருடாழ்வாருடைய திருத்தோள்கள எம்பெருமான் ஆரோகணித்தானே என்றால் அப்ப நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறான் என்றால் வேதங்களினாலேயே எம்பெருமான் நமக்கு உணர்த்தப்படுகிறான். எம்பெருமானை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் அதற்கு எது வழி என்றால் வேதங்கள் தான். வேதைக சமதிகம்யம், வேதத்தினாலேயே அவன் புகழப்படுபவன், வேதத்தினாலேயே நமக்கு உணர்த்தப்படுபவன் என்று இந்த பெருமை. இப்ப வேதாந்தங்கள் மூலமாகத்தான் அந்த எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த குணத்தையும் இந்த கருட சேவையிலே நமக்கு உணர்த்துகிறான். அப்ப அவர் புருஷோத்தமன் என்கின்ற அந்த குணம், அதே போல அவர் வேதத்தினாலேயே அறியப்படுபவர் என்கின்ற அந்த குணம். சரி, வேதத்தினாலே அவர் என்ன என்று அறிவோம் என்றால் அவர்தான் உபாயமாக இருக்கிறார்.
கருட வாகனத்தின் பேரில் எழுந்தவர்கள் அவர் அந்த எம்பெருமான், இவரை காட்டிலும் நமக்கு உபாயம் வேறு யாரும் இல்லை. உபாயம் என்றால் நம்முடைய முக்திக்கு வழி. நாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும், அதைத்தான் முக்தி என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த முக்திக்கு வழியாக நமக்கு யார் இருக்கிறார் என்றார், அது எம்பெருமான் தான் நமக்கு வழி. பறவையேறு பரம்பொருடா, நீ என்னை கை கொண்ட பின், எம்பெருமானே நீ என்னை அனுகிரகித்து விட்டால், ஆனால் வேதாந்தங்கள்லாம் அப்படிதான் சொல்றது, நாமா எம்பெருமானை அடைய முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் எம்பெருமானா யாரை வருக்கிறானோ, ந மேதையா ந பகுணா ஸ்ருதேன யமே வைஷவிரணத்தே தேனலப்யா, யாராலே இந்த ஜீவாத்மாவானவன் வரிக்கப்படுகிறானோ, அந்த பரமாத்மாவினாலே இந்த ஜீவாத்மா வரிக்கப்பட்டான், இவனை நான் அனுகிரகிக்கிறேன், என்னுடைய அருளை இவனுக்கு கொடுக்கிறேன், அந்த எம்பெருமான் தேர்ந்தெடுத்து விட்டானே ஆனால் பிற்பாடு அந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானை அடைய முடியும். ஆனால் நாம இந்த ஜீவாத்மாக்களாக முயன்று அந்த எம்பெருமானை அடைய முடியுமான்னு பார்த்தா முடியாது, சிரமம். என்ன கஜேந்திராழ்வான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ரட்சித்தவன் எம்பெருமான் தானே. கஜேந்திராழ்வான் நேரே பரமபதத்திற்கு சென்று தன்னுடைய துன்பத்தை போக்கி கொண்டாரான்னு பார்த்தா காணும், அப்படி சரித்திரம் இல்லை. இப்போ எம்பெருமான் தான் உபாயம். அவரை நமக்கு கொடுப்பதற்கு, நாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு யார் வழியாக இருக்கிறார்னு கேட்டா, அது கருடாழ்வாரின் பேரிலே எழுந்தருளுகிற அந்த எம்பெருமான் தான் நமக்கு வழி. அதைத்தான் பெரியாழ்வார், இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொடி வேகின்னதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பத்தி வாய்க்கொண்டதே, என்னுடைய இந்த பாபங்களெல்லாம் போகி பெரும்பதம் ஆகின்னதால் எனக்கு உயர்ந்த நிலை கிடைக்கப் போகிறது. அது எப்படி எனக்கு கிடைக்கும் என்றால், உம்முடைய அருள், நீர் என்னை கை கொண்டபின், நீர் என்னை அனுகிரகித்து விட்டீரே ஆனால் அப்பொழுது எனக்கு இந்த சம்சாரமாகிறது போய், எனக்கு அந்த உயர்ந்த நிலை ஏற்படும், அதற்குண்டான ஞானம் பிரகாசிக்கும், அஞ்ஞானம் போகும் என்று தெரிவித்தார். அப்போ எம்பெருமானே உபாயமாக இருக்கிறாருங்கிறதையும் கருட வாகனத்திலே எழுந்தருளி நமக்கு உணர்த்துகிறார். அவ்வெம்பெருமானே புருஷோத்தமன், அவ்வெம்பெருமான் வேதத்தினாலேயே அறியப்படுபவன், வேதத்தினாலே இவனே நமக்கு உபாயமாக இருக்கிறான்ங்கிற அந்த அர்த்தத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய அழகு, காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலை பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல், என்ன அந்த எம்பெருமான், அவர் கருத்த வண்ணத்திலே மேகசியாமன், மேகசியாமம் என்று கொண்டாடப்படுகிற கார்முகில், கருப்பு மேகத்தை போன்ற வர்ணத்திலே மிகவும் அழகாக திகழ்கிறார். கருடாழ்வாரோ அப்படியே பொன்மலை, தங்க மேருமலையைப் போல அந்த கருடாழ்வார் திகழ்கிறார். இப்படிப்பட்ட தங்க பொன்மலையினுடைய உச்சியிலே ஒரு கருப்பு திட்டாக அந்த மேகம் படிந்தது என்றால் அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். நம்மாழ்வார் அதை விவரித்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அழகு, கருட வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினானே ஆனால் அந்த அழகுங்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகுக்கு மற்றொருவர் சமமாக முடியுமான்னு கேட்டால் சமமாகவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட இந்த குணங்களை எல்லாம் கருட வாகனத்தின் பேரில் எழுந்தவர்கள் அந்த எம்பெருமான் நமக்கு உணர்த்துகிறான். இதனால தான் ஆழ்வார்கள் எப்பொழுதும் அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என ஆசைப்படும் பொழுதெல்லாம் நீர் கருட வாகனத்திலே வந்து எம்மை ரட்சிக்க வேண்டும் என்னே ஆசைப்பட்டனர். அதனாலத்தானோ என்னமோ அவ்வெம்பெருமானும் கருட வாகனத்தையே தமக்கு மிகவும் விருப்பமான வாகனமாக கொண்டு அந்த கருடன் பேரில் ஆரோகணித்து இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் அனுகிரகிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த மேன்மை, அவனுடைய அந்த உபாயமாக இருக்கிற தன்மை, இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகிற அந்த எம்பெருமானை சேவிப்போம். முக்கியமாக பல எம்பெருமான்களுக்கும் கருட வாகனம்ங்கிறது விசேஷம். அதிலே முக்கியமாய் பார்த்தசாரதி, கண்ணனாக எழுந்தருள் இருக்கிறானே இவ்விடத்திலே, அந்த எம்பெருமானுக்கும் இந்த கருட வாகனம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கிருஷ்ணாவதாரத்திலே நஞ்சு சோர்வதோர் வெஞ்சினவரவம், வெறுவி வந்து நின் சரணன சரணா, நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அருள் செய்வது அறிந்து என திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி உயர்ந்த தன்மைகளோடு கூடியிருக்கிற கருடாழ்வார் இருக்கிறாரே, அவரை வைத்து இந்த சம்சாரத்திலே இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அழகான ஒரு லீலையை செய்தார். வினதாசுதன் என்று கருடாழ்வாருக்கு பெயர் அல்லவா, வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். வினதைக்கு பிறந்தவன் கருடாழ்வான். உடனே ஒரு சந்தேகம் வரும், சுவாமி கருடன்கிறவர் நித்திய சூரிதானே, நித்திய மண்டலத்திலே அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே எப்போதும் இருந்து தொண்டுகளை செய்பவர் தானே, அவர் போய் வினதைக்கு சிறுவனாக பிறந்தவர்னு சொன்னா அப்ப இந்த அவதாரத்திற்கு இந்த பிறப்பிற்கு முன்னாடி அவர் உண்டா கிடையாதா, அவர் முன்னாடி இருந்தாரா இல்லையான்னு சந்தேகம் வரும்.
நிச்சயம் அவர் பரமபதத்தில் எப்பொழுதும் இருப்பவர் தான். அப்போ வினதைங்கிற அந்த தாயாருக்கு ஒரு காலத்திலே அவதரித்தார்னு கொள்ளணும். எப்படி தேவகிக்கு சிறுவனாக கண்ணனாக குழந்தை கிருஷ்ணராக எம்பெருமான் பிறந்தாரோ அதே போல கருடாழ்வாரும் ஒரு அவதாரம் செய்திருக்கிறார். அதுதான் வினதைக்கு குழந்தையாக சிறுவனாக பிறந்தது. அப்போ அப்படி வினதைக்கு சிறுவனாக பிறந்த சமயத்திலே அந்த கருடாழ்வாரை கொண்டு ஒரு லீலையை நடத்தினார் எம்பெருமான். அந்த கருடாழ்வாருக்கு மிகவும் பசி, பசி எடுத்து நித்தியம் நாகங்கள் அந்த சேஷர்கள் அந்த பாம்புகளை பிடித்து உணவாக சாப்பிடுவதுன்ற அந்த பழக்கத்தை கொண்டிருந்தாராம் கருடன். வினதை சிறுவனாக பிறந்திருந்த அந்த சமயத்திலே அப்பொழுது ஒரு நாள் சுமுகன் என்கிற ஒரு பாம்பை ஆகாரமாக சாப்பிட வேண்டும் என்று கருடாழ்வார் முடிவு பண்ணார். அந்த சமயத்திலே அந்த சுமுகனானவன் ஓடி சென்று கண்ணன் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த சிம்மாசனத்திற்கு அடியிலே சென்று அடைக்கலம் புகுந்தது. அந்த சமயத்திலே எம்பெருமான் சரி இவன் சரணாகதி பண்ணிவிட்டான் என்று அந்த பாம்பிற்கு அடைக்கலம் கொடுத்தார். கருடாழ்வார் ஓடோடி வந்தார். வந்து கிருஷ்ணா என்னுடைய ஆகாரத்தை கொடு என்று கேட்டார். கேட்டவுடனே எம்பெருமான் தெரிவித்தார் இல்ல அது சரணாகதி பண்ணிவிட்டது நான் அதை கொடுக்க முடியாது. உடனே இந்த கருடாழ்வார் தெரிவித்தாராம் பெருமாளே உன்னை இத்தனை காலம் சுமந்ததற்கு எனக்கு இதுதான் நீ கொடுக்கிற பரிசா? என்னுடைய ஆகாரத்தை பறித்து கொண்டு இப்படி எனக்கு பட்டினி ஏற்படும் விதத்திலே நீ செய்யலாமா? என்னுடைய ஆகாரத்தை பறித்து கொள்ளலாமா என்று கேட்டாராம் கருடாழ்வார். இது என்ன ஆச்சரியம்! கருடாழ்வார்ங்கிறவர் எவ்வளவு உயர்ந்தவர், எத்தனை ஞானம், அவர் வேதமே வடிவாக இருப்பவர்னெல்லாம் பார்க்கிறோம். அவருக்கே அஞ்ஞானம் வருமா? அறிவின்மையோடு இப்படி எம்பெருமானிடத்துல எதிர்த்து பேசுவரான்னு கேட்டா, இந்த லோகத்தில பிறந்து இங்க ஒரு தேகம், இங்க இந்த சம்சாரத்துல இந்திரியங்கள்ங்கிறது நம்ம இடத்துல இருந்ததே ஆனால் அதனுடைய காரியம்ங்கிறது நித்திய சூரிகளாக இருந்தா கூட ஒரு பாடு படித்து விடுமா? உன்னிலாவிய இவரால் குமைதீத்தி என்னையொன் பாதபங்கயம் நன்னிலாவகையே நெளிவான் இன்னம் எண்ணுகின்னாய் என்று நம்மாழ்வார் ஒரு பதிகத்திலே தெரிவித்தார். அதிலே விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. இந்த தேகம், இதில் இருக்கிற இந்த இந்திரியங்கள்ங்கிறது நித்திய சூரிகளாக இருப்பவர்களை கூட ஒரு பாடு படித்து விடுமா? அவர்களே இந்த லோகத்திற்கு வந்தா கூட அவர்களுக்கு கூட கொஞ்சம் அஞ்ஞானம் அறிவின்மையை ஏற்படுத்தி எம்பெருமானிடத்திலேயே விரோதத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த இந்திரியங்களுக்கு பலம் அதிகம் என்று நமக்கு அந்த இடத்திலே உணர்த்துகிறார். அந்த லீலை, அதாவது இந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் எம்பெருமானே ஒரு லீலையை இந்த கருடாழ்வாரை கொண்டு நடத்தினார். அப்படி கருடாழ்வார் கேட்டாராம் சுவாமி உம்மை இத்தனை காலம் சுமந்து உமக்கு வாகனமாக இருக்கிற எமக்கு இதுதான் நீர் செய்கின்ற ஒரு உபகாரமா, நீர் செய்கிற உதவி இதுதானா, என்னுடைய ஆகாரத்தை பறிக்கலாமா என்று கேட்க உடனே எம்பெருமான் தெரிவித்தார் என்ன கருடா உமக்கு தெரியாமல் பேசுகிறீரே, நீராயம்மை சுமக்கிறீர் என்று உடனே தன்னுடைய கட்ட விரலை கீழே அழுத்தினானாம். இந்த கட்ட விரலை நீர் தூக்க முயற்சி பண்ணும் என்று கருடாழ்வாரிடத்திலே சொல்ல அவர் அதை தூக்க பார்த்தார். ஆனால் தூக்க முடியாமல் விழிபுதுங்கி சிரமப்பட்டார். கண்களெல்லாம் அழுந்தி போய் அதை தூக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்ட உடனே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார். ஆஹா, தவற்றை உணர்ந்தேன். எம்பெருமானே என்னை ரட்சிக்க வேண்டும். அடியேன் பெரிய பாபத்தை செய்துவிட்டேன். க்ஷமிக்க வேண்டும், பொறுத்தருள வேண்டும் என்று கேட்க உடனே அந்த பறவை அரசனுக்கு அருள் செய்தார் என திருமங்கையாழ்வார் காட்டுகிறார். நம்மாழ்வாரும் தம்முடைய பாசுரத்திலே இதை விவரித்து கூறுகிறார். ஆக இப்படி எவ்வளவு ஞானத்தோடு இருக்கிற கருடாழ்வார் அவரே இந்த லோகத்திற்கு வந்தால் கூட இந்த தேகம் இந்த இந்திரியங்கள்ங்கிறது அவரையும் ஒரு பாடுபடுத்தி அவருக்கே அஞ்ஞானத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த இந்திரியங்கள்ங்கிறது அவ்வளவு மோசமானவை, ரொம்ப கொடூரமானவை என்கிற அந்த அர்த்தத்தை நமக்கு உணர்த்துவதற்கு யாரை அவர் முடிவு செய்தார்? எந்த வியக்தியை வைத்து இந்த அர்த்தத்தை நமக்கு உபதேசிக்க வேண்டும்னு எம்பெருமான் தீர்மானித்தார்னு பார்த்தா, அவருக்கு மிகவும் நெருக்கமானவர், மிக்க வேண்டியவர், அவருக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு பார்க்கிற அந்த கருடாழ்வார் அவரை கொண்டு நமக்கு இந்த அர்த்தத்தை உபதேசித்திருக்கிறார் என்னால் அப்பொழுது நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்கின்றதை நமக்கு உணர்த்துகிறார் அவ்வெம்பெருமான். ஆக இப்படி கண்ணன் கருடாழ்வாரை கொண்டு நமக்கு பாடம் புகட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுக்கு கருடாழ்வார் கூடவே இருந்து தொண்டுகளை அப்புறம் பல காலம் செய்தார். பிற்பாடு வைகுந்தத்திலே நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறார். அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் மூன்றாம் திருநாள் எம்பெருமான் கருட வாகனத்திலே எழுந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சேவித்து நாமும் நம்முடைய அஞ்ஞானத்திலிருந்து விலகி ஞானத்தை பெற்று எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றுவோம். லக்ஷ்மி சவிபிரமாலோக சுப்ரூ பிரம சக்ஷே சக்ஷே சர்வலோகானாம் பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பிரம்மோத்சவம், அதிலே இன்றைய தினம் மூன்றாம் திருநாள் காலை எம்பெருமான் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளினான். மதியம் ஏகாந்த சேவை என்கின்ற உற்சவம் கொண்டாடப்படும். இதிலே ஒரு தாத்பரியம் அமைந்திருக்கிறது. காலை எம்பெருமான் கருட வாகனத்தின் பேரிலே ஆரோகணித்த பொழுது அவனே புருஷோத்தமன், அவனே வேதங்களினாலே பரமபுருஷன் என்று சொல்லப்படுபவன் என்ற அந்த பெரு மேன்மையை நாம் புரிந்து கொண்டோம். உடனே நமக்கு ஒரு அச்சம் ஏற்படலாம். ஓஹோ, ரொம்ப பெரியவன், வேதங்களினாலே புகழப்படுபவன், பரபிரம்மம் புருஷோத்தமன், அவனை போய் நம்மால் அடைய முடியுமோ, அவனுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்குமா என்று நாம் சற்றே அச்சப்படலாம். அந்த அச்சத்தை போக்கடிக்கும் விதத்திலே நான் உங்களுக்காகவே கீழ் இறங்கி உங்களுக்கு அருகிலே வந்து சேவை சாதிக்கிறேன் என்று எம்பெருமான் அந்த கருட வாகனத்தை விட்டு இறங்கி அனைத்து திருவாபரணங்களையும் சாத்தி கொண்டு மெல்லியதான ஒரு ரோஜா மாலை, பன்னீர் ரோஜா என்று சொல்லப்படுகிற நறுமணம் மிக்க அந்த மலர், அந்த புஷ்பம், அதில் அப்படியே வண்டுகள் சுத்தி கொண்டிருக்கும், அது ரீங்காரம் செய்யும், அப்படிப்பட்ட அந்த மாலையை தான் அணிவித்து கொண்டு எம்பெருமான் ஏகாந்த சேவையில நிதானமாக அடிமேல் அடி வைத்து அடியார்களை நோக்கி எம்பெருமான் எழுந்தருளுகிறான். அப்ப இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிவிக்கிறான்னா, காலை என்னை ரொம்ப பெரியவன் என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா, அப்பொழுது உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம், இவ்வளவு பெரியவனாய் இருக்கிற அந்த எம்பெருமானை நம்மால் அடைய முடியுமோ என்று நீங்கள் கவலைப்பட்டால் கவலைப்பட வேண்டாம், நானே உங்களை நோக்கி இறங்கி வந்து அருளுகிறேன் என்று அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறான். இதை ஏகாந்த சேவை என்று தெரிவிக்கிறார்கள். ஏக அந்தம் என்றால் ஒரு முடிவு, ஒரே முடிவு. எம்பெருமான் ஒரே முடிவு செய்திருக்கிறான். என்ன என்றால், எப்படியாவது இந்த அடியார்களுடைய உள்ளத்தை நாம் கவர வேண்டும், இந்த அடியார்களுடைய உள்ளத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டும், இதுதான் அவனுக்கு இருக்கிற லட்சியம். அப்ப பெரிய திருவடியின் பேர்ல அந்த எம்பெருமான் எழுந்தருளினவன் தன்னுடைய எளிமையை உடனே காட்டி விடுகிறான். ரொம்ப பெரியவன் எம்பெருமான் தன்னை காட்டிக்கொண்டால் உடனே தன்னை எளியவன் என்று எம்பெருமான் காட்டிக்கொள்ளுவான். பெருமையும் எளிமையும் எம்பெருமானுக்கே அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான குணம். அப்ப அவ்வளவு பெரியவன் தன்னை எளிமையாக அனைவரும் சேவிக்கும் விதத்திலே தானே கீழே இறங்கி வருகிறான். அதிலே முக்கியமாய் ஒரு ரோஜா மாலையை மட்டும் சாத்தி கொண்டு அந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறான். இதன் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறான், ரோஜாவை சுத்தி வண்டுகள் சுத்தும், எம்பெருமானே ஒரு வண்டு, தூவியம் புல்லுடை தெய்வ வண்டு துதைந்த என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். தெய்வ வண்டாம், இந்த லோகத்திலே நாம் பார்க்கிற வண்டுகள்லாம் சாதாரண வண்டு, எம்பெருமான் என்பவன் தெய்வ வண்டு, ரொம்ப விசேஷமான வண்டு. இந்த ரோஜாவை சுத்தி வண்டுகள் சுத்தி கொண்டிருக்கும்னு பார்த்தோமே, அந்த ரோஜா மாலையை தான் அணிந்து கொண்டிருக்கிறான்னா அப்ப அவர் தான் அதுல ராஜ வண்டு போல் இருக்கு, பிருங்கராஜம் என தெரிவிப்பார்கள். அப்ப வண்டு கூட்டத்திற்குள்ளே அவர் தலைவராக அமைந்திருக்கிறார். அவருக்கு அடிபணிந்த மற்ற வண்டுகள் அந்த ரோஜாவை சுற்றி அது சுத்தி அதுல இருக்கிற தேனை எடுக்கிறது. எம்பெருமானை வண்டு என்று ஏன் ஆழ்வார் குறிப்பிடுகிறார், சாரத்தை மட்டும்தான் கிரகிக்குமா வண்டு, சார கிராகிகள் என்று பெயர். புஷ்பத்திற்குள்ளே அந்த மகரந்திற்குள்ளே இருக்கிற அந்த தேனை அது பருகி எடுக்கிறதல்லவா, அப்போ அதே போலத்தான் எம்பெருமானும் நம்மிடத்திலிருந்து நற்காரியங்கள், நல்ல செயல்கள், நல்ல குணங்களை மாத்திரம் பார்க்கிறான். நாம சம்சாரத்தில் கட்டுண்டு கிடக்கிற நாம் பல கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். நம்மிடத்திலே அனாதிகாலமான நிறைய பாபங்கள், அகிருத்தியகரண, கிருத்தியாகரண, பகவதபச்சார, பாகவதாபச்சாரன், இனி மிச்சமில்லாமல் எல்லா அபச்சாரங்களையும் செய்து வைத்திருக்கிறோம். எல்லா அபராதங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக நாம் இருக்கிறோம். இப்ப நம்மிடத்திலிருந்து அவ்வெம்பெருமான் எதை எடுக்க முடியும் என்றால், நம்மிடத்திலேயும் அவன் சில சில நற்காரியங்கள், சுகிருத விசேஷம் என்று தானே கற்பித்து கொண்டு நம்மிடத்திலிருந்து நல்ல செயல்களை திரட்டி எடுக்கிறானாம். நம்மிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை மாத்திரம் பார்த்து நம்மை அனுகிரகிக்கிறான் அவ்வெம்பெருமான். அதனால தான் அவரை வண்டு என்று தெரிவித்தார் ஆழ்வார். அதை வெளிப்படுத்தும் விதத்திலேயே தான் இன்றைய தினம் ஏகாந்த சேவையிலே அவ்வெம்பெருமான் ரோஜா மாலையை தான் அணிவித்து கொண்டு அந்த வாசனையோடு தான் எழுந்தருளுகிறான் என்றால், அப்போ அதை சுத்தி இருக்கிற வண்டுகள் அதில் எம்பெருமான்கிறவர் பிருங்கராஜம், அவர் தான் அந்த வண்டு கூட்டத்திற்கே தலைவர் போல அவ்வளவு அழகாக எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளி இந்த அடியார்களுடைய உள்ளத்தை நாம் வசப்படுத்தியே ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரே முடிவோடு, அந்த ஒரே லட்சியத்தோடு எழுந்தருளுகிறார். எழுந்தருளும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற தீய பண்புகளை விட்டு நற்பண்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்மை அனுகிரகிக்கிறார். மேலும் வண்டு என்பது ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். அதே போல எம்பெருமானும் ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்டானே என்றால் த
தென்னா தெனாவென்னு வண்டமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன். என்ன, அந்த பாசுரங்களை கேட்க கேட்க தென்னா தெனா தென்னா தெனா என்று தன்னுடைய தலையை அசைத்து அப்படியே முணுமுணுப்பானாம் அந்த எம்பெருமான். அப்போ அதிலேயும் வண்டோடு அந்த தன்மையோடு வண்டோடு ஒத்து இருக்கிறான் அவ்வெம்பெருமான். ஆக இப்படிப்பட்ட இந்த குணங்களினுடைய அடிப்படையிலே அவ்வெம்பெருமானையே தெய்வ வண்டு என்று ஆழ்வார் அருளினார். அதை நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஏகாந்த சேவையிலே ரோஜா மாலை அணிவித்து கொண்டு அவ்வெம்பெருமான் சிறந்த நாதஸ்வர கச்சேரி அதை கேட்டுக்கொண்டு எம்பெருமானே தலையை அசைக்கிறானோ அவனே ரீங்காரம் செய்கிறானோ என்கின்ற அந்த அளவிற்கு அந்த எம்பெருமானுடைய அழகு அவருடைய சேவை அப்படிங்கிறது அவ்வளவு ஆச்சரியகரமாக இவ்விடத்திலே இன்று இந்த ஏகாந்த சேவையிலே அமையும். அப்படிப்பட்ட அந்த அழகான சேவையை நாம் அனைவரும் சேவிக்க வேண்டும். இந்த சேவையிலே நம்முடைய மனதை பறிகொடுக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. அப்படி எல்லாருடைய பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம் என்று ராமருக்கு பெருமை தெரிவிப்பார்கள். இந்த லோகத்திலே கண் படைத்தவர்கள் யாரோ அத்தனை பேருடைய உள்ளத்தையும் கவருவது அப்படிங்கிற அந்த சிறப்பு பெருமை ராமருக்கு உண்டாம். அதே பெருமையை வெளிப்படுத்துகிறான் பார்த்தசாரதி எம்பெருமான். அழகான ரோஜா மாலை, தொப்பாரம் என்கின்ற அந்த மகுடம், மேலே உயர்ந்த திருவாபரணங்கள் இத்தனையும் சாத்தி கொண்டு நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளுவதற்காகவே அவ்வெம்பெருமான் ஏகாந்த சேவையிலே எழுந்தருளுகிறான். அப்படிப்பட்ட பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடிகளை பணிவோம். நித்யாய் நிரவத்தியாய் நித்யானந்த சிதாத்மனே சர்வாந்தரியாமினே ஸ்ரீமத் பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி மரீச்சிர் தமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமஹ. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்திலே அமைந்திருக்கிற திருநாமங்கள் பெருமான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று சொல்லுகிறபடியே பல பல அவதாரங்களை எடுத்தான். இந்த லோகத்தை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த லோகத்தில் எத்தனை விதமான பிறவிகள் உண்டோ அத்தனை விதத்திலையும் எம்பெருமான் பிறந்தானா. அதிலே ஒரு பிறவி ஆச்சரியமான ஒரு அவதாரம், அதுதான் ஹம்சாவதாரம். அன்னப்பறவையினுடைய வடிவத்திலே அவ்வெம்பெருமான் இந்த லோகத்திலே தோன்றி நம்மை அனுகிரகித்திருக்கிறான். அது என்ன சரித்திரம், எதற்காக எம்பெருமான் ஹம்சாவதாரம் செய்தான் என்றால், இதை ஸ்ரீமத் பாகவதம் முதலான புராணங்கள் நமக்கு விளக்கமாக கூறுகிறது. அதை ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களிலே நமக்கு விளக்குகிறார்கள். பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரத்திலே அவர் தெரிவிக்கிறார், துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமதானானே அச்சோபச்சோ அருமறை தந்தானே அச்சோபச்சோ. யசோதை பிராட்டியினுடைய பாவத்திலே பாசுரத்தை அருளி செய்கிறார் பெரியாழ்வார். யசோதையானவள் கண்ணனை கூப்பிடுகிறாள், கிருஷ்ணா வந்து என்னை அணைத்துக்கொள், என்னை அணைத்து கொண்டு ஒரு முத்தம் கொடு என்று கூப்பிடுகிற ரீதியிலே பாசுரங்கள். அதில் ஒரு பாசுரத்திலே கண்ணன் பெருமானுடைய பெருமையை தெரிவித்து கூப்பிடுகிறாள், துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட. இந்த உலகமெல்லாம் ஒரு காலத்திலே இருள் மூடி கிடந்தது. எதனாலே, மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட. அழகான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த நான்மறைகள் வேதங்கள், அந்த வேதங்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அதன் மூலமாகத்தானே நமக்கு இருள் போகும். அறிவின்மைங்கிற அந்த இருள் போய் அந்த பிரகாசம், ஞானம்ங்கிற அந்த பிரகாசம் நமக்கு ஏற்படுவது எத்தாலே என்றால் வேதங்கள் மூலமாக. அந்த வேதங்கள் எல்லாம் மறைந்து போயின. அது என்ன சரித்திரம் என்றால், அதை காஞ்சி பிரதிபாதிபயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி தம்முடைய விளக்க உரையிலே நமக்கு அழகாக காட்டி கொடுக்கிறார். ஒரு சமயம் பிரமன் நான்முகன் பிரம்மா அவர் உறங்கி கிடந்தாராம் கல்பகாலத்தினுடைய முடிவிலே. அந்த சமயத்திலே வேதங்கள் எல்லாம் சிறுவர்களுடைய வடிவத்திலே வெளி கிளம்பி அப்படியே சுற்றி திரிந்தனராம். அப்பொழுது சோமுகன் என்ன பெயர் கொண்டிருக்கிற ஒரு அசுரன், அவன் இந்த வேதங்களை பிடித்து கொண்டு போய் அழித்து விட வேண்டும் என்று பார்த்தான். வேதங்களை வைத்து கொண்டுதானே தர்ம காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. தர்மங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது என்பதுதான் அசுரர்களுக்கு வேண்டும். ஆகையினாலே அவன் பார்த்தான், சரி இந்த வேதங்களை பிடித்து அழித்து விடுவோம் என்று அந்த சிறுவர்களாக இருந்த அந்த வேதங்களை அழைத்து கொண்டு போய் கடலிலே ஒழித்து வைத்தான். அந்த சமயத்திலே எம்பெருமான் பெரிய மீன் வடிவத்திலே மத்ஸ்யாவதாரம் எடுத்தான். பெரிய மீனாக தோன்றி அந்த சோமுகனை அழித்தான், வேதங்களை மீட்டு எடுத்தான். பிற்பாடு அந்த வேதங்களை உபதேசிக்க வேண்டும் என்று பார்த்து அதற்கு தக்க ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் என்று ஆலோசித்து அன்னப்பறவையினுடைய வடிவத்திலே ஹம்சாவதாரம் செய்தான் அவ்வெம்பெருமான். அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார், மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க. இந்த உலகத்திலே மூடியிருக்கிற அந்த பெரிய இருட்டு நீங்குவதற்காக
அன்று அந்த சமயத்திலே அன்னமதானானே, ஒரு அன்னப்பறவையாக கூட வெம்பெருமான் பிறந்தானே. நாம சாதாரண ஒரு சின்ன சின்ன பிறவிகள்லாம் பிறப்பதற்கு ஒத்துக்கொள்ளுவோமா? உயர்ந்த இடத்துல பிறவி வேண்டும்னு ஆசைப்படுவோம். ஆனா சாமானிய ஜந்துக்களாக நாம் பிறக்க வேண்டும் என்னால் அதுல நமக்கு விருப்பமே வராது. ஆனா வெம்பெருமான் நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருக்கிறவன், வைகுண்டநாதன் கருடப்பறவையின் பேர்ல எழுந்தருளுபவன். அப்படிப்பட்ட வெம்பெருமான் ஒரு சாதாரண அன்னப்பறவையாக கூட பிறப்பதற்கு சரி என்று இசைந்து ஹம்சமாக பிறந்து லோகத்திற்கு வேதங்களை மீட்டு கொடுத்தான். அருமறை தந்தானே அச்சோ அச்சோ, உயர்ந்த வேதங்களை நமக்கு உபதேசித்தான் என்று இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. அதை அப்படியே வடமொழியிலே சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே பீஷ்மாச்சாரியர் அந்த ஹம்சாவதாரத்தை கொண்டாடுகிறார். அனிருத்தா சுரானந்தா கோவிந்தா கோவிதாம்பதிஹி. அனிருத்தா என்றால் அது திருப்பார்கடலில் இருக்கிற வெம்பெருமான். அவருக்கு நான்கு விதமான திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன். இதில் அனிருத்தன் என்பவர் தான் அவதாரங்களுக்கெல்லாம் மூலம், கந்தம். அந்த அனிருத்த ரூபன், அனிருத்த ரூபியாக இருக்கிற வெம்பெருமான் தான் இந்த லோகத்திலே பல பல அவதாரங்களை எடுக்கிறாராம். அவர் ஹம்சாவதாரமாக பிறக்கப் போகிறார். அதை மேலே சுரானந்தகா என்று தெரிவிக்கிறார். அவர் ஹம்ச பறவையின் வடிவத்திலே பிறந்து தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தார். ஆபத்து காலத்திலே உதவி செய்து தேவர்களை மகிழ்ச்சி அடையும்படி செய்தார், ரட்சித்தார். என்ன ஆபத்துன்னா வேதங்கள் போயிட்டே, அது இருந்தாதான மேலே காரியங்கள் நடைபெறும். தேவர்களுக்கெல்லாம் வேதங்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட வேதங்கள் மறைந்து போய காலத்திலே ஹம்சாவதாரம் எடுத்து அந்த ஆபத்தை போக்கி கொடுத்தான். ஆகையினாலே சுரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தான். கோவிந்தகம், அந்த சுரர்களாலே ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டான். ஆனந்தமடைந்த தேவர்களெல்லாம் துதிக்கிறார்கள் அவ்வெம்பெருமானை. அந்த துதிகளை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான். அதனாலே கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கோவிதாம் பதிகி என்றால் ஞானிகள், ஞான யோகத்திலே நிஷ்டர்கள், நன்கு ஞான யோகத்தை கடைபிடிப்பவர்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய தியானத்தின் மூலமாகவே எம்பெருமானை ஆராதிக்கின்றனர். அதனாலே அந்த ஹம்சாவதார எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்து அவர்களையும் ரட்சித்தானாம். அப்போ ஞானிகளையும் ரட்சித்தான். மரீச்சிஹி என்றால் சிறந்த ஞானிகள் மட்டுமல்லாமல் சாமானிய மூடர்கள், அறிவிலிகள், அவர்கள் கூட வெம்பெருமானை கண்டு சேவித்து மகிழ்ந்தனர். ஹம்சாவதாரமாக எம்பெருமான் அவதரித்த சமயத்திலே அவனுடைய அந்த திருவுருவம்ங்கிறது பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியகரமாய் கவர்ச்சிகரமாக இருந்ததாம். யார் பார்த்தாலும் அந்த திருமேனியுடைய அழகு அப்படியே ஈர்த்ததாம். இன்னும் ஹம்சப்பறவைங்கிறது பார்ப்பதற்கு வெள்ளவெளேர் என்று இருக்கும். அது சாதாரணமாக நாம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இமயமலை சாரலிலே அங்கு மானசரோவர் என்கிற அந்த இடம், அந்த குளத்திலே அங்கிருக்கிற தாமரைகளை தான் அந்த பறவையானது வீற்றிருக்கும். அப்படிப்பட்ட பறவையாக எம்பெருமான் அவதரித்த சமயத்திலே அனைவரும் அந்த அழகிலே ஈடுபட்டனர். அறிவிலிகள் கூட அந்த அழகிலே ஈடுபட்டு ஆனந்தம் அடைந்தனர். தமனஹா என்றால் எம்பெருமானுடைய அந்த திவ்ய அழகு, அவனுடைய திருமேனியில் இருக்கிற அந்த ஒளி காந்தி, அதனாலே இந்த சம்சாரத்தில் இருக்கிற துக்கத்தையே நமக்கு போக்கடிக்கிறார் அவ்வெம்பெருமான். ஹம்சஹா அப்படி என்றால் அழகாக நடப்பவர். அன்ன நடை என்று பிரசித்தம் அல்லவா? ஹம்சப்பறவையினுடைய நடைங்கிறது உலகத்திலே ரொம்ப அழகானதாம். அப்படிப்பட்ட நடையோடு ஹம்சாவதாரத்திலே எம்பெருமான் விளங்கினான். ஆகையினாலே ஹம்சஹா. சுபர்ணஹா என்றால் அழகான சிறகுகளை எம்பெருமான் கொண்டிருந்தான் ஹம்சாவதார காலத்திலே. அந்த சிறகுகளை கொண்டு நம்முடைய இந்த சம்சாரமாகிற தலைகளை வெட்டி இக்கரையிலிருந்து வைகுந்தமாகிற அக்கறைக்கு நம்மை மீட்டு கொண்டு அழைத்து கொண்டு சென்றான் என்று இந்த அர்த்தங்களை எல்லாம் ஸ்ரீ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய சிறப்புகளை நமக்கு தெரிவித்தார். ஹம்சாவதார எம்பெருமானுடைய பெருமைகள், இந்த பெருமைகளெல்லாம் நாம் கண்கூடாக சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் மூன்றாம் திருநாள் பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் திருநாள் அன்று இரவு ஹம்சவாகனத்தின் பேரிலே எழுந்தருளுகிறான். அழகான ஹம்சவாகனத்தின் பேரிலே எம்பெருமான் வெண்ணிற பட்டாடையை தரித்து கொண்டு மேலே முத்து கிரீட்டத்தை சாற்றிக்கொண்டு முத்து மாலைகள், திருவாபரணங்கள், திவ்யமான புஷ்ப மாலைகள் இது இத்தனையும் சாத்தி கொண்டு எம்பெருமான் திருவீதியிலே எழுந்திருளுகிறான். அவனே ஒரு ஹம்சப்பறவைக்கு சமமாக சொல்லலாம். ஹம்சப்பறவை என்பது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அதிலே சாரமான பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை விட்டுவிடும். அதேபோல எம்பெருமானும் சாஸ்திரங்களிலே சாரமான பகுதியை நமக்கு உபதேசித்திருக்கிறான். சாஸ்திரங்களே ஞானம் கொடுக்கக்கூடிய, வேதங்களே நமக்கு உயர்ந்த பிரமாணம். அந்த வேதங்களை கூட கடைந்து அதிலிருந்து சாரமான இரகசியத்ரயம் என்கின்றவற்றை நமக்கு சாரமாக எடுத்து கொடுத்திருக்கிறான் அல்லவா? அப்ப அவரே ஒரு அன்னப்பறவை என்று நாம் சொல்லலாம்.
அதே போல் அன்னப்பறவை என்பது வெண்ணிற வர்ணத்தோடு கூடியதுன்னு பார்த்தோம். வெண்மைங்கிறதே சத்வகுணத்திற்கு அடையாளம். அப்போ அதை பார்க்கும் பொழுதே சத்வகுணம் நமக்கு பெருகும். அதே போல் எம்பெருமானுடைய திருமேனியை தியானிக்க தியானிக்க நமக்கு உயர்ந்த சத்வகுணம் மேலோங்கும். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது சுத்த சத்வமயம், அப்ராக்கிருதம் என்று கொண்டாடப்படுகிறது. ரஜோகுணம் தமோகுணம் சிறிதும் கலசாதது. அப்படி உயர்ந்த திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி கார்மேனி என்று சொல்லுகிற விதத்திலே கரியவனாகத்தான் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். ஹம்சப்பறவை வெள்ளவளையர் என்று இருக்கும், ஆனால் எம்பெருமான் கரியவனாக இருப்பான். ஆனாலும் சத்வகுணத்திலே எம்பெருமானுடைய குணங்கிறது சுத்த சத்வகுணமாக இருக்கும். ஆகையினாலே எம்பெருமானுக்கு இன்னும் பெரும் மேன்மை அவன் அன்னத்தோடு ஒப்பிட்டு சொல்லலாம்படி இருக்கிறான். மேலே ஹம்சம்ங்கிறது தாமரையை ஆசிரயித்திருக்கும், தாமரையே நாடிக்கொண்டிருக்கும். இந்த எம்பெருமானோ தாமரையில் பிறந்த அந்த பிராட்டி, அந்த பிராட்டி மகாலட்சுமியே எப்பொழுதும் எதிர்பார்த்து மகாலட்சுமியினிடத்தில் ஈடுபட்டு இருப்பார்னு பார்க்கலாம். அல்லது ஹிருதய தாமரை, ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தையே தாமரைன்னு சொல்கிறோமே, ஹிருதய கமலம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அந்த ஹிருதயத்தையே எப்பொழுதும் தமக்கு வாசஸ்தானமாக கொண்டு அவ்வெம்பெருமான் இருக்கிறான். ஆகையினாலே அவ்வெம்பெருமானையே அன்னம், அன்னப்பறவை என்று சொல்லலாம். இந்த தன்மைகளையெல்லாம் வெளிப்படுத்தும் விதத்திலே எம்பெருமான் ஹம்சவாகனாரூடனாக இன்று இரவு எழுந்திருளுகிறான். கருட வாகனத்திலே இன்று காலை எழுந்திருளும் பொழுது அந்த வேதத்தினாலே தான் அந்த எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்தினான். வேதங்களினாலேவே அந்த எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் புருஷோத்தமன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி வேதங்கள் நமக்கு வேண்டுமே, அதை நமக்கு யாரு கொடுத்தார் என்றால், அதற்குத்தான் இன்று இரவு ஹம்சவாகனத்திலே தானே அன்னப்பறவையாக பிறந்து உங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறேனே என்று காட்டி கொடுக்கும் விதத்திலே அவ்வெம்பெருமான் எழுந்தருளுகிறான். எழுந்தருளுகிற சமயத்திலே ஹம்சப்பறவையின் பேரில் இன்னொரு ஹம்சப்பறவையோ என்று தோன்றும் விதத்திலே அவ்வெம்பெருமான் எழுந்திருளுகிறான். இந்த ஹம்சப்பறவையை ஆச்சாரியர்களுக்கு சமமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். தலை சிறந்த ஞானம் கொண்டிருப்பவர்கள் யாரோ, உலக விஷயங்களில் வைராகியம் கொண்டிருப்பவர்கள் யாரோ, அவர்களெல்லாம் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர்கள் என்று நாம் கூறலாம். பரமஹம்சம் என்றால் உயர்ந்த அன்னப்பறவை போன்றவர்கள். அன்னப்பறவை இந்த சேற்றிலே நடக்கும்பொழுது அதனுடைய காலில் சேரானது ஒட்டி கொள்ளாது. அதே போல ஆச்சாரியர்கள் இந்த லோகத்தில் பிறக்கிறார்கள், அவரும் உணவு உண்கிறார்கள், குளிக்கிறார்கள், உடை உடுத்துகிறார்கள், சம்சாரத்தில் எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் இதனாலே அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா, இதனால் அவர்களுக்கு தோஷம் தட்டுமான்னு கேட்டால் தோஷமே தீண்டாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அன்னப்பறவை போன்றவர்கள். அந்த அன்னப்பறவையினுடைய வழி எதுவோ அந்த வழியிலேயே எம்பெருமான் பின்தொடர்ந்து வருகிறானாம். ஹம்சப்பறவையின் பேரில் எம்பெருமான் ஆரோகணித்து வருகிறான் என்றால், அப்போ ஹம்சப்பறவையெல்லாம் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் எவ்வழி நடக்கின்றனரோ அதே வழியிலே எம்பெருமான் பின்வந்து அந்த ஆச்சாரியர் சொல்படி கேட்டு அருளுகிறான். இப்போ நாமெல்லாம் ஆச்சாரியர்களை பற்றிவிட்டோமே ஆனால் அப்போ எம்பெருமானுடைய அருள்ங்கிறது நமக்கு எளிதாக கிட்டும். அந்த குணத்தையும் அந்த தன்மையும் அதையும் இந்த ஹம்சவாகனத்தின் மூலமாக நமக்கு எம்பெருமான் உணர்த்துகிறான். அப்படிப்பட்ட அந்த ஹம்சவாகனத்தில் எழுந்தருளுகிற அந்த பெருமேன்மை கொண்டிருக்கிற அந்த எம்பெருமானை சேவித்து அவருடைய தொண்டுகளிலே ஈடுபடுவோம். ஸ்வத சர்வவிதே சர்வபக்த சர்வஹிதைஷினே சுலபாய சுஷீலாய பார்த்தசூத்தாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.